Hi children, நான் உங்க பர்னிங் மிஸ் இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் 10ஆம் வகுப்பு பாடம் வேதியியல் பாடம் அலகு 10 வேதி வினைகளின் வகைகள் ஓகே போலாமா ஐடியா இருக்கீங்களா சோ வேதி வினைகளின் வகைகள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது சில கற்றல் நோக்கங்களை கொடுத்திருக்காங்க இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்கள் இப்போ நீங்க தான் மாணவர்கள் ஓகே இந்த மாணவர்கள் நீங்க என்னென்ன திறனை அடைவீர்கள் இந்த பாடத்தின் முடிவில் என்னென்ன அறிந்து கொள்வீர்கள்ன்றத ஒரு பட்டியலாக போட்டு காண்பித்திருக்காங்க இதை நீங்க என்ன பண்ணா படித்து பாருங்க சரியா இப்போ நான் இதை விட்டுட போறேன் நீங்க வந்து உங்க லெஷர் டைம்ல இத படிச்சுக்கோங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ள டைரக்டா போலாம் ஓகே சோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அறிமுகம் அறிமுகத்திலிருந்து அதை அறிமுகம்னா இங்கிலீஷ்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்வாங்க இல்லையா ஸோ அறிமுகத்திலிருந்து பார்க்கலாம் வேதி வினைகளின் வகைகள் ஸோ என்ன அறிமுகம் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏற்கனவே கற்றறிந்தது போல ஏற்கனவே சின்ன கிளாஸில் நீங்கள் பார்த்தது போல வேதி வினையின் பழைய பிணைப்புகள் உடைந்து புதிய பிணைப்புகள் உருவாகி இதுதான் மெயினாக பழைய பிணைப்புகள் பழையன ஓல்டு பழைய பிணைப்புகள் பாண்டு ஓகே அந்த பிணைப்புகள் வந்து உடைக்கப்பட்டு அதாவது அணுக்களிலேயே உள்ள பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன ஓகே இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேதி வினைகள் இது தன்னிச்சையாகவும் நடக்கும் அல்லது வெளிப்புற ஆற்றல் உன ஆற்றலை கொடுக்கும்போது இந்த வேதி வினை நடக்கலாம் ஓகே ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது தன்னிச்சையாகவோ அல்லது வெளிப்புற ஆற்றல் அல்லது உந்துதல் மூலமாகவும் நடைபெறலாம் சில கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணும் போது அதுதான் உந்துதல் சொல்கிறாங்க இல்லையா சில ப்ரெஷர் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுக்கலாம் இல்லை வெப்பம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா இதன் மூலமாக வேதி வினைகளும் நடக்கலாம் ஓகே ஸோ வேதியியல் வேதியியல்னா என்ன இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரி வேதியியல் என்பது முழுவதும் வேதி வினைகளை பற்றியதே ஆகும் ஓகே ஸோ வேதியியலில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஒன்லி முழுவதும் வேதி வினைகள் வேதி வினைகள் என்றால் என்ன அவைகள் எப்படிலாம் நடக்கிறது அதோட கண்டிஷன் இதெல்லாம் வந்து இந்த வேதி வினைகளை பற்றி நம்ம வேதியியலில் முழுமையாக படிக்கலாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாட வாழ்வில் பல்வேறு வேதி வினைகள் காண இயலும் உங்களால் பார்க்க முடியும் ஓகே மனித இனம் மற்றும் சுற்றுச்சூழல் நலம் பேணுதல் பொருட்டு இத்தகைய வினைகள் பற்றிய தெளிவான புரிதல் இன்றியமையானது அதை என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய மனுஷ இனம் மனித இனம் வந்து நன்றாக வாழ வேண்டும் சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் நலமுடன் வாழ வேண்டும் இதற்காக நம்ம இந்த வினைகளை பற்றிய நம்ம தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க எனவே வேதியியல் வேதி வினைகளை முதன்மையாக விளக்குகிறது ஸோ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் வேதி வினைகளை முதன்மையாக முக்கியமாக விளக்குகிறது தான் வேதியியல் ஓகே சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க கீழே இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்றதை பார்க்கலாமா சில க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க விளையாடுதல் நடத்தல் ஓடுதல் மற்றும் இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் விளையாடுதல் நடத்தல் ஓடுதல் மற்றும் பல்வேறு உடல் திறன் சார்ந்த செயல்களுக்கு ஆற்றல் எதிலிருந்து பெறுகிறீர்கள் நீங்கள் ஓடுறது விளையாடுவது நடக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் திறன் வேணும் பாடிக்கு எனர்ஜி வேணும் இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது ரெண்டாவது எவ்வாறு தாவரங்கள் வளர்கின்றன மற்றும் உணவை பெறுகின்றன தாவரங்கள் எப்படி வளர்கின்றன அவைகளுக்கு உணவு எப்படி கிடைக்கிறது இது செகண்ட் க்வெஸ்சன் ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது ஒரு காரும் இல்லை எந்த வண்டியை தான் எடுத்துக்கலாம் நீங்கள் பைக் கூட எடுத்துக்கலாம் ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது எரிபொருள்ன்ற தெரியும் உங்களுக்கு பெட்ரோல் இல்லையா இப்போ நம்ம காரு நம்ம வண்டிங்களெல்லாம் ஓட்டுவதற்கு நமக்கு என்ன இயக்குவதற்கு எரிபொருள் ஃபியூவல் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை வைத்து எப்படி அது இயங்குகிறது அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா ஓகே நெக்ஸ்ட் நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க நீர் அல்லது காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது நீர் அல்லது காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது இரும்பு ஏன் துருப்பிடிக்கிறது சிம்பிளாக கேட்க போனால் இரும்பு ஏன் துருப்பிடிக்கிறது கேட்குறாங்க இரும்பு வேற துருப்பிடித்த இரும்பு வேற இல்லையா ஸோ நீரும் காற்றும் சேரும்போது ஏன் இரும்பு துருப்பிடிக்கிறது இந்த கான்செப்ட் நீங்கள் சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க அவங்களால சொல்ல முடியுதா இதுக்கே ஆன்சர் விடைகளை வந்து உங்களுக்கு இந்த பேராகிராஃபில் கீழே இருக்க பேராகிராஃபில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து இதோட விடைகளை கொடுத்துருக்காங்க நீங்கள் உண்ணும் உணவு என்ன போட்டிருக்கு நீங்கள் உண்ணும் உணவு நீங்கள் உண்ணும் உணவு செரிமானம் அடைவதன் மூலம்தான் உங்களுக்கு என்ன கிடையாது ஆற்றல் பெறுகிறீர்கள் உணவு வந்து செரிமானம் ஆகிறதுனால தான் உங்களுக்கு என்ன கிடையாது அதுலேருந்து எனர்ஜி கிடைக்குது அந்த ஆற்றலே பெறுகிறீர்கள் முதல் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஓகே ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு என்ன சொல்கிறாங்க தாவரங்கள் பூமியிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் தாவரங்கள்லாம் பண்ணால் பூமியிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வளர்கின்றன ஊட்டச்சத்துக்களை என்ன பண்ணுங்களா உறிஞ்சி
வேர் மூலமாக ஊட்டச்சத்துக்களை பூமியில் இருக்க ஊட்டச்சத்துக்களை உறிந்து அவைகள் வளர்கின்றன. இந்த செயலுக்கு என்ன சொல்றோம், மேலும் ஒளி சேர்க்கை. என்னது இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒளி சேர்க்கை. ஒளி சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளியின் மூலமாக சில சேர்க்கைகள், கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு, நீர், இதெல்லாம் சேர்ந்து உணவை தயாரிக்கிறது, ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஓகே, பச்சையம் இருக்கும்போது தான், அதாவது பச்சை தாவரங்கள், பசுமை நிற தாவரங்கள் தான் என்ன பண்ணுவோம், ஒளி சேர்க்கையில் ஈடுபடும், அவைகள் தான் உணவை தயாரிக்கின்றன. ஸோ ஒளி சேர்க்கையின் மூலமும் உணவை தருகின்றன. இன்னும் நாங்கள் சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் குவெஸ்டின், எரிபொருள். எரிபொருள் எரிவதால் கார் இயங்குகிறது. ஸோ என்ன நடக்குதுதான், எரிபொருள் நீ போட பெட்ரோல் போடுறியா, உங்கள் வண்டிகளுக்கெல்லாம் போடும்போது அது என்ஜின் என்ன ஆகும், அது எரியும். எரிவதால் பேர்னிங், ஓகே, எரிவதால் கார் வந்து இயங்குகிறது. நெக்ஸ்ட்டு நாலாவது குவெஸ்டனுக்கு பதில், இரும்பு. இரும்பு ஆக்சிஜனேற்றம் அடைவதால் துருப்பிடிக்கிறது. இரும்பு என்ன பண்ணுதான், ஆக்சிஜனேற்றம், அதாவது ஆக்சிஜன் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இரும்பில் ஏறுகிறதா, வெறும் வரி சிம்பிள், ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதால் துருப்பிடிக்கிறது. ஓகே, ஸோ இரும்போடு கூட ஆக்சிஜன் சேரும்போது அது துருவாக மாறுகிறது. எப்போ துருவாக மாறும், அதில் நீரம் சேர்க்கும்போது. நீர் இருக்கும்போது நம்ம மூலக்கூறு, நம்ம சுற்றி இருக்கிற காற்றில் வந்து ஈரப்பதம் இருக்கும்போது அதில் நீர் மூலக்கூறுகள் இருக்கும். ஸோ நீர் மூலக்கூறுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அந்த இரும்பு வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து ஆக்சிஜனேற்றம் அடைவதால் துருப்பிடிக்கிறது. இதுதான் போடுறோம். ஓகே, இது எல்லாவற்றுக்கும், இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இது எல்லாவற்றுக்கும் என்ன, எது காரணமாக இருக்குது, வேதி, இதெல்லாம் வேதி மாற்றங்கள் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, வேதி மாற்றங்கள், எல்லாமே வேதி மாற்றங்கள், வேதி வினைகள். அதுதான் நம்ம வேதி வினைகள் என்று படிக்க போகிறோம். அதாவது மாற்றத்திற்கு, உட்படும் பொருள்கள் அனைத்தும் வேறு புதிய பொருள்களாக மாற்றப்படுகின்றன. என்னது மாற்றத்துக்கு எதெல்லாம், எந்தெந்த பொருளெல்லாம் வந்து வினை புரிதோ அவைகளெல்லாம் புதிய பொருளாக மாற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, என்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாமா, இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எடுத்துக்காட்டு, பெட்ரோல் எரியும் போது அதில் அடங்கியுள்ள ஹைட்ரோ கார்பன்கள், பெட்ரோல் என்ன இருக்கு, ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் என்ன என்ன, அதில் ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து எதில் இருக்கும், பெட்ரோலில் இருக்கும். ஓகே, ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுகிறது. என்னவா மாறுது, இந்த ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு என்ன, கரியமில வாயு, CO2. என்ன சொல்கிறேன் நான், இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு, CO2. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்கள் அதாவது பெட்ரோல் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு ஆகும், மற்றும் நீரோட ஃபார்மில் என்ன, H2O, வாய்பாடு, நீராக மாற்றப்படுகின்றன. இப்பாடத்தில் வேதிவினைகளின் தன்மை மற்றும் வகைகளை விவாதிப்போம். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ ஆன். ஒரு வேதிவினை நடைபெறும் போது நிகழ்வது என்ன, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதிவினை நடைபெறும் போது என்னென்னலாம் நிகழ்கிறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு வேதிவினையில் ஈடுபடும் மூலக்கூறுகளின் அணுக்கள் அல்லது தனிமங்கள், ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மூலக்கூறுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வேதிவினையில் ஈடுபடும் மூலக்கூறுகள். ஸோ ஒரு வேதிவினையில் ஒரு மூலக்கூறு வந்து ஈடுபடுதுன்னு வச்சுக்கோ, என்னென்ன மூலக்கூறுகள் ஈடுபடுதோ அதில் உள்ள அணுக்கள் அல்லது தனிமங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த பேஜை நான் மாற்றி விடுறேன். நானே இப்போ மாற்றி இந்த பாயிண்ட் கண்டினியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பார், மாற்றி அமைக்கப்பட்டு அதில் இருக்கும் அணுக்கள் என்ன நடக்குதா, மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. ஓகே, ஸோ புதிய மூலக்கூறுகள், ஏற்கனவே இருந்த மூலக்கூறுகள் சில மாற்றி அமைக்கப்படுகிறது. ஓகே, மாற்றி இது நம்ம படிக்க படிக்க நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம். ஓகே, மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. இதுதான் வேதிவினையில் நடக்கக்கூடிய முதல் காரியம். செகண்ட், அணுக்கள் இடையேயான பிணைப்புகள் உடைந்து புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன. ஆட்டோமேட்டிக்காக இதுதான் நடக்கும், அணுக்கள் இடையே உள்ள பிணைப்புகள் என்ன பண்ணுதான், உடைந்து புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது பாருங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏபி, இது ஒரு மூலக்கூறு வச்சுக்கலாம். ஓகே, ஏபின்றது ஒரு மூலக்கூறு, ரெண்டு அணுக்கள் இருக்குது, ஏ என்ற ஒரு அணுவோ, ஏ என்ற அணுவோ, பி என்ற ஒரு அணுவோ சேர்ந்து ஒரு மூலக்கூறு.
ஓகே ஸோ இங்கே இந்த ரெண்டு ஏபின்ற ரெண்டு அணுக்களிடையே ஒரு பாண்ட் இருக்குது, பிணைப்பு என்ன இருக்குது, ஒரு பாண்ட். ஓகே இப்போ இது உடையும், அப்போ தான் புதிய இணைப்புகள் உருவாகும். ஸோ இதில் இது என்ன ஆகும், இப்படி உடையும், உடைந்து ஏ தனியாக போயிடும், பி தனியாக போயிடும், வேறு வேறு இடத்துல மாற்றி அமைக்கப்படும், வேறு வேறு மூலக்கூறு வேறு வேறு தனிமங்களோட வேறு வேறு அணுக்களோடு சேரும். ஸோ அணுக்களிடையே பிணைப்புகள் உடைந்து, இந்த பிணைப்பு என்னாவதா உடைந்து புதிய வேதி பிணைப்புகள். ஸோ ஏ என்ன பண்ணோம், தனியாக வேரோட, இப்போ சப்போஸ் இங்கே சிடின்னு இருக்கு வச்சுங்க, சிடின்னு ஒரு மூலக்கூறு இருக்குது, அப்போ அந்த ஏ என்ன பண்ணோம், இந்த சியோடு சேரும், இந்த பி வந்து டியோடு சேரலாம். ஓகே ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அணுக்களிடையான பிணைப்புகள் உடைந்து புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன. ஓகே அது நெக்ஸ்ட்டு பிணைப்பு உடையும் போது, பிணைப்பு உடையும் போது என்ன நடக்குது, பிணைப்பு உருவாகும் போது என்ன நடக்குது, இந்த வித்தியாசத்தை இங்கே கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, பிணைப்பு உடையும் போது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. பிணைப்பு உடையிறது ஆற்றல் வேணும். ஸோ என்ன பண்ணுதான், அவைகள் என்ன பண்ணுதான், இந்த ஆற்றலை வெளியிலேருந்து உரியும். ஓகே ஸோ பிணைப்பு உடையும் போது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது, அதே போன்று பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் வெளிப்படுகிறது, உமிழப்படுகிறது. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேணும். ஓகே ஸோ பிணைப்பு உடையும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வேடிக்கையாக உனக்கு சொல்கிறேன். ஓகே இப்போ ஒரு லட்டு எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கிறீங்க, ஒரு லட்டு, வேடிக்கையாக தான் இருக்கும். ஸோ இது வேடிக்கையாக இருக்கிறத சொல்கிறேன், அதனால் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு லட்டு எடுத்துக்கலாமா, லட்டுக்குள்ளே நிறைய பூந்திங்க இல்லையா, இப்போ இந்த லட்டு நம்ம உடைக்கணும். ஓகே இது ஒரு பிணைப்பு, எல்லாம் ஒவ்வொரு பூந்தியும் ஒரு அணு, ஒரு அணு ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம அந்த பிணைப்புகளை உடைத்தால் தான் அது சின்ன சின்ன இதுவாக மாறும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை உடைக்கிறோம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் குத்து நம்ம அடிக்கும்போது என்ன பண்ணுறோம், ஆற்றலை ஒரு ஆற்றலை கொடுக்குறோம். இப்போ அந்த லட்டு என்ன பண்ணுதுன்னா ஆற்றலை உரிந்து கொள்கிறது, உரிந்து கொண்டு அது என்ன அது உடையுது, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ பிணைப்பு உடையும் போது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது, பிணைப்பு என்ன பண்ணால் உடையும் போது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது, அதே போன்று பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. ஸோ ஒரு ரெண்டு பொருளுக்கிடையே வந்து ஒரு பிணைப்பு பாண்டு உருவாகும் போது ஆற்றல் என்ன பண்ணால் வெளிப்படும், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆற்றல் வந்து வெளியே உமிழப்படுகிறது. ஓகே ரைட், லெட்ஸ் கோ ஆன். நெக்ஸ்ட் வந்து வேதி வினைகள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன. ஸோ வேதி வினைகளை நம்ம எப்படி குறிக்கலாம் இப்படின்றத நம்ம இப்போ எவ்வாறு குறிக்கலான்றதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஓகே உடனடியா, வேதி வினைகளை எப்படி எவ்வாறு குறிக்கப்படுகின்றன. ஸோ ஒரு வினை கொடுக்குறாங்க, ஒரு வினை கொடுத்து அதை எப்படி நம்ம குறிக்கிறோம், ரெண்டு வகையில் குறிக்கலாம், ரெண்டு இன்னும் கேட்டால் இன்னும் கேட்டால் மூன்று வகையாக குறிக்கலாம். முதலாவது நம்ம வந்து ஒரு வேதி வினையை புரிந்து கொள்ளணும், புரிந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன பொருள்கள் வினையிலே சேர்ந்து என்ன வினைப்படு பொருளாக இருக்குது, என்னென்ன பொருள்கள் வெளியே வருது, இதை நம்ம இந்த அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் நம்ம எழுதணும் அந்த ரியாக்ஷனை, அந்த வாய்ப்பாடை எழுதணும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீத்தேன், மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது. இவ்வினையை எவ்வாறு குறிப்பிடுவார். ஸோ வினையை முதலாவது புரிந்து கொள்ளணும், மீத்தேன் மீத்தேன் ஆக்சிஜனோட வினை புரியுது, இதுதான் ரியாக்ஷன், இதுதான் ஒரு வினை. என்ன வினை இதில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மீத்தேன் கொடுத்துருக்காங்க, மீத்தேன் என்ற ஒரு ஒரு பொருள் ஆக்சிஜனோட வினை புரிந்து, ஓகே வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது, இந்த வேதிப்பொருளை தருகிறது. ஓகே இவ்வினையை எவ்வாறு குறிப்பிடுவார். இவ்வினையினை வார்த்தை சமன்பாடாக கீழ்கண்டவாறு, ஃபஸ்ட்டு வார்த்தையில் வேர்டில் ஃபஸ்ட்டு எப்படி குறிக்கலாம், வார்த்தையாக குறிக்கலாம். ஸோ மீத்தேன் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, மீத்தேன் கூட்டல் ஆக்சிஜன் கொடுப்பது, இந்த ஆரோ மார்க் எதை குறிக்குது, கொடுப்பது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர். அப்போ இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா வார்த்தையில் குறிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை, இந்த ரியாக்ஷனை வந்து, இந்த வேதி வினையை வந்து எப்படி கொடுக்கணும், வார்த்தையால் எழுதுறோம். ஓகே மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கொடுப்பது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர். இதை எப்படி எழுதுவது, என்னதுன்னா வார்த்தை சமன்பாடு. ஸோ இது ஃபஸ்ட்டு வார்த்தையாக எழுதலாம். ஆனால் இச்சமன்பாடு வினைப்பொருள் வினைப்படு இச்சமன்பாடானது கீழே இருக்க பேராகிராஃப் பார்க்கலாம், இச்சமன்பாடானது வினைப்படு பொருள் வினை விளைபொருள்களின் வேதி இயல்பை தருவது இல்லை. ஓகே இவைகளோட இயல்புகளை தருவதில்லை. ஓகே சும்மா இதை சாதாரணமாக வார்த்தையாக எழுதும்போது இதில் இதை கம்ப்ளீட்டாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஓகே இவைகளுடைய இந்த வினைப்பொருள்கள், இந்த விளைபொருள்கள், வினைப்படு பொருள்கள், இந்த பொருள்களுடைய இந்த கெமிக்கல்ஸோடைய வேதி இயல்புகளை நமக்கு இது அதை பற்றி எதுவும் பேசாது.
ஓகே வேதிவுகள் தருவது. எனவே ஒரு வேதி வினையின் பண்புகளை பற்றி அறிய அது வேதி சமன்பாடாக குறிக்கப்படுகிறது. ஒரு வேதி வினையில் ஈடுபடும் வேதிப்பொருள், இப்போ இதுக்கு ஸ்பெஷல் நேம் இருக்கு. ஓகே, ஒரு வேதி வினையில் ஈடுபடும் வேதிப்பொருள் அவற்றின் வேதி வாய்ப்பாடுகளால் குறிக்கப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இது வார்த்தை சமன்பாடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதி சமன்பாடு இந்த மாதிரி எழுதணும். அதோட ஃபார்முலா குறியீடுகளை நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அப்படி எழுதுறது இது பேர் வேதி வாய்ப்பாடுகள். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, வேதி வாய்ப்பாடு, கெமிக்கல் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் என்ன, கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன எழுத போகிறோம், மீத்தேன். மீத்தேனோட ஃபார்முலா என்னது, CH4. ஆக்சிஜனோட ஃபார்முலா O2. ஓகே, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு CO2, நீர், நீரை வந்து வாட்டர். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, இதுக்கு பேர் என்ன, வேதி. இந்த வேதி சமன்பாடுக்கு பேர் என்ன, இது வந்து இப்போ வார்த்தை கிடையாது, இப்போ நம்ம வாய்ப்பாடுகளால் எழுதுறோம். வேதி வாய்ப்பாடுகளால் குறிக்கப்படுகிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இருக்கு நேர்ந்திருக்கு சில பேர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே மீத்தேன் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது, இல்லை இடது பக்கம் இருக்குது. இந்த ஆரோ மார்க்குக்கு அம்பு குறுக்கி இடது பக்கம் இருக்கிறதுனால இவைகளுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்னா, வினைப்படு பொருள். என்ன பேர் இதுக்கு, வினைப்படு பொருள். இந்த ஆரோ மார்க்கு இந்த பக்கம் இருக்குது பார்த்தியா, வலது பக்கம் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பேர் என்னென்ன, வினை விளை பொருள்கள். வினை விளை பொருள்கள், ஸோ இந்த வினையினால் இது ரெண்டும் சேரும்போது என்ன விளைகிறது, அதுதான் இந்த பக்கம் வரும். சரியா, ஸோ யுவர் ஸ்பெஷல் நேம், இதுக்காக ஸ்பெஷல் நேம். இதுக்கு பேர் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வினை படு பொருள், இங்கே வந்து வினை விளை பொருள். ஓகே, இது ரெண்டும் பிரிக்கிறது இந்த அம்புக்குறி. அம்புக்குறி எதை குறிக்கிறது, நமக்கு என்ன கிடைப்பது, என்ன கிடைக்கிறது, இந்த ரெண்டும் சேரும்போது இணையும் போது என்னவெல்லாம் கிடைக்கிறது, என்ன கெமிக்கல்ஸ் கிடைக்கிறது, என்ன வேதிப்பொருள்கள் கிடைக்கிறது என்பதை குறிப்பதற்கு இந்த அம்புக்குறி நடுவில் வரும். ஓகே, கிவ்ஸ். ஆல்ரைட், இப்போ இந்த ஃபார்முலா, இந்த வேதி வாய்ப்பாடு எழுதியாச்சு. ஓகே, CH4 பிளஸ் O2 கொடுப்பது CO2 பிளஸ் H2. இப்போ அடுத்தது என்னென்னா, இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, பொருண்மை அழியா விதி. இப்போ ஒரு விதியை கொண்டு வராங்க, என்ன விதினா, பொருண்மை அழியா விதி. இந்த பொருண்மை அழியா விதியின்படி என்ன நடக்குன்னா, பொருண்மை ஆக்கோ, பொருண்மைன்னா மாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, நிறை ஆக்கோ அழிக்கோ முடியாது. ஒரு வேதி வினையின் மூலம் புதிய அணுக்களை நாம் உருவா, புதிய அணுக்களை நம்ம என்ன பண்ண முடியாது, உருவாக்க இயலாது. புதிய ஒரு வேதி வினையின் மூலம் புதிய அணுக்களை நாம் உருவாக்க இயலாது. மாறாக நம்ம என்ன பண்ண, வேதி வினை மூலம் பல்வேறு வழிகளில் அணுக்களை மாற்றி அமைத்து புதிய சேர்மத்தினை உருவாக்கலாம். ஸோ புதிய சேர்மம் தானே, இங்கே பாருங்கள், இங்கே மீத்தேன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கு. இது ஒரு வேறு சேர்மம், கம்ப்ளீட்டாக வேறு சேர்மம், புதிய சேர்மம். ஓகே, எப்படி இது நடந்திருக்குன்னா, இங்கே அணுக்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. இங்கே ஹெச் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கார்பன் வந்து, இங்கே இருக்க கார்பன் வந்து மீத்தேனில் இருக்குது, ஆனால் இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்குது. ஸோ என்ன, சில காரியங்கள் மாற்றி இருக்கு, இந்த அணுக்கள் மாறி இருக்கு. ஓகே, ஸோ உருவாக்கு. எனவே ஒரு வேதி சமன்பாட்டில் வினைப்படு பொருள்களின் அணுக்களின் எண்ணிக்கையும் வினை விளை பொருள்களில் அணுக்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்க வேண்டும். ஸோ சமமாக இருக்கணுமா, இதன் பிரகாரம் இந்த பொருண்மை அழியா விதி. என்ன விதி, பொருண்மை அழியா விதியின்படி ரெண்டு பக்கத்தில் என்ன இருக்கணும், நிறை வந்து சமமாக இருக்கும், அதான் அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும். ஸோ மேற்கண்ட சமன்பாட்டில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இல்லை, இதை எப்படி நம்ம சமன்படுத்தணும், இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரைட் ஆல்ரைட். இப்போ பாருங்கள், மீத்தேன் இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிடலாமா, மீத்தேன் CH4 மீத்தேன் ப்ளஸ் என்ன சேர்ந்து, இல்லை இதோட ஆக்சிஜன் O2 சேர்ந்து என்ன கொடுக்குது உங்களுக்கு, CO2 ப்ளஸ் H2O. இதுதான் நம்ம பார்த்த இந்த வேதி வாய்ப்பாடு. இதை வந்து நம்ம என்ன பண்ண, சமன்படுத்தணும், ரெண்டு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும். பொருண்மை அழியா விதியின் பிரகாரம் ரெண்டு பக்கமும் அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இருக்கான்னு பார்க்கலாமா, இப்போ இந்த சி பாருங்கள், எல்லாத்தையும் எதுக்கும் சி, இங்கே சி இந்த பக்கத்தில், இந்த பக்கத்தில் எத்தனை இருக்குது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது பேர் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடதுபுறம், இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இந்த கார்பன் சி இருக்கு பார்த்தியா, அது எத்தனை இருக்குது, கீழே இப்போ நம் எண்கள் இருக்குது பார்த்தியா, இங்கே கீழே 4,
இங்க ரெண்டு இதெல்லாம் இருக்கு பத்தியா இது எண்கள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த அந்த பர்టిక్యులர் தனிமம் எத்தனை அணுக்கள் இருக்குன்றதை குறிக்குது கீழ இருக்க நம்பர் எண்கள் எதை குறிக்குது அணுக்களின் எண்ணிக்கை ஓகே அப்படி பாக்கும்போது சி க்கு கீழ என்ன இருக்கு ஒன்றுமே இல்ல அப்ப நான் என்ன சி எத்தனை இருக்கு ஒரு அணு ஒரு அணு இருக்கு ஹைட்ரஜன் சொல்லுங்க ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு நான்கு ஹைட்ரஜன் எவ்வளவு நான்கு ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு பாருங்க ரெண்டு ஓகே இந்த பக்கம் இவ்வளவுதான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல பார்க்கலாமா கார்பன் எவ்வளவு இருக்கு ஒன்று ரெண்டுமே சமமா இருக்கு ஹைட்ரஜன் எழுதிக்கலாம் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு கீழ ரெண்டு இருக்கா சோ எவ்வளவு ஹைட்ரஜன் வந்து ரெண்டு ஓகே ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு பாருங்க இப்போ ஆக்சிஜன் ரெண்டு இடத்துல இருக்கு ஆக்சிஜன் எங்கயோ இருக்கு ஆக்சிஜன் எங்கயோ இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் நடுவுல கூட்டல் சைன் இருக்கு இல்லையா சோ அதனால என்ன பண்ணோம் இது ரெண்டையும் கூட்டி கொள்ளணும் இங்கே ரெண்டையும் இங்கே இருக்க ஒன்றையும் நம்ம ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கே எதுவுமே எழுதப்படலை ஓகே இந்த இடத்துல எதுவுமே கீழே எழுதப்படலை அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஒரு ஆக்சிஜன் அணு இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆக்சிஜன் எப்படி எழுதிக்கணும் ஆக்சிஜனில் ரெண்டு கூட்டல் ஒன்று எவ்வளோ மூன்று ரெண்டையும் ஒன்றையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது மூன்று இப்போ பாருங்கள் இப்போ கார்பன் ஒன்று இருக்கா கார்பன் ஒன்று ஓகே சரியாக இருக்குது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குங்க நான்கு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இந்த இடத்துல நாலு இருக்கு இந்த இடத்துல ரெண்டு இருக்கு அப்போ என்ன பண்ணோம் இது சமனா இல்லை அப்போ என்ன பண்ணோம் இதோட ஒரு இப்போ நம்ம நாலு இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது கீழே இருக்கிறத அழி நாலு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு நம்ம இதை அழிச்சிடலாம் இதை அழிச்சிட்டு ரெண்டாக மாற்றிடலாம் அப்படியெல்லாம் நம்ம டச் பண்ணவே கூடாது கீழே இருக்க எண்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது டச் பண்ணி அழிக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது நீ ஏதாவது செய்யணும்னா அதை சமன்படுத்துவதற்கு இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்க அந்த ஃபார்முலாவோட முன்னாடு அந்த ஃபார்முலா அந்த வாய்ப்பாடுக்கு முன்னே முன் ஏதாவது சில எண்களை எழுதலாம் எளிமையான எண்களை எழுதி அதை சமன்படுத்தலாம் ஓகே ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இங்கே வாங்க இப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல ரெண்டு என்ன பண்ணலாம் ரெண்டால் பெருக்கலாம் ரெண்டால் பெருக்குனா உனக்கு என்ன கிடைக்குது இந்த நாலு ஸோ ஈக்குவல் ஆச்சா அப்போ ரெண்டால் பெருக்கணும்னா என்ன பண்ணணும் ஹைட்ரஜன் எங்கே இருக்கோ அந்த ஹைட்ரஜன் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணோம் ரெண்டால் பெருக்கணும் அப்போ ஹைட்ரஜன் எங்கே இருக்கு இங்கே தான் இங்கே இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் எங்கே ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் இந்த ரெண்டை முன்னாடி போடணும் இந்த ஃபார்முலாக்கு இந்த இந்த குறியீடுக்கு முன்னாக முன்பாக நம்ம ரெண்டு போடணும் அப்போ என்ன நடக்குதுங்க இந்த ரெண்டும் இங்கே இருக்க ரெண்டும் ஓகே இங்கே இருக்க ரெண்டும் இந்த ரெண்டும் நம்ம என்ன பண்ண பெருக்கணும் ஓகே ஸோ நீங்க எழுதுகிற இந்த ரெண்டு இந்த ஃபுல் இந்த ஃபுல் ஃபார்முலாக்கு நம்ம பொதுவாக இருக்கும் இந்த முழு ஃபார்முலாவே நம்ம வாய்ப்பாடையும் இந்த ரெண்டால் என்ன பண்ண பெருக்கணும் இந்த ரெண்டால் பெருக்க வேண்டும் பெருக்க செய்யணும் அப்போ இங்கே ஏற்கனவே ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் நீ பெருக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன வருது நான்கு இப்போ சமமாகிடுச்சா ஆனால் என்ன நடந்திருக்கு இப்போ நீங்கள் ரெண்டு போட்டதுனால இந்த இடத்துல நீ இப்போ பார் இந்த ரெண்டு போட்டதுனால ஆக்சிஜன் என்ன ஆகிடுச்சு இப்போ ஆக்சிஜன் ஒன்றா இருந்தது இப்போ என்ன ஆகிடுச்சு ரெண்டாக மாறிவிட்டு இங்கே ஒன்று இங்கே ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஒன்று வந்து நீ ரெண்டால் பெருக்கும்போது இந்த ரெண்டால் நீ பெருக்கும்போது என்ன ஆகிடுச்சு ரெண்டு ஒன் ரெண்டும் ஒன்றும் பெருக்கும்போது என்ன கிடைக்குது ரெண்டு கிடைச்சி ஓகே அப்போ இந்த இது தப்பு இங்கே மாறுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் எவ்வளோ ரெண்டு இன்ட்டு ஒன்று அப்போ என்ன ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு ரெண்டு இருக்குது ஆக்சிஜன் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ரெண்டு இருக்குது அப்போ இதையும் கூட்டிக்கொள்ளுங்க இப்போ இங்கே வந்துச்சு ரெண்டு இப்போ இதோடு என்ன பண்ணோம் இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடில் ஒரு ஆக்சிஜனில் ரெண்டு இருக்குல்ல அப்போ ரெண்டையும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கூட்டும்போது உனக்கு எவ்வளோ வருது நான்கு ஓகே ஸோ எங்கே இருக்க இப்போ இந்த லாஸ்ட்டாக நான் எழுதுருந்து எங்கே இருக்க ஆக்சிஜனில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு தான் இது ஓகே இங்கே ஒரு ரெண்டு வந்தது பார்த்தீங்களா இந்த ரெண்டு இங்கே வச்சுருக்கேன் அப்போ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ வருது நான்கு இப்போ இங்கே என்ன வருது இங்கே நாலு ஆயிடுச்சு இங்கே என்ன ஆச்சு இங்கே ரெண்டு ரெண்டு தானே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டால் பெருக்கலாம் பெருக்கினா இங்கே நான்கு ஆகிடும் அப்போ எப்படி பெருக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு போட்டுக்கோ ரெண்டு போட்டுட்டீங்கன்னா என்னக்கோ ரெண்டு இன்ட்டு டூ இன்ட்டு டூ இந்த டூ இந்த டூ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் இப்போ பாருங்கள் செக் பண்ணுங்கள் கார்பன் எத்தனை வந்துச்சு இங்கே ஒன்று டபுள் செக் டபுள் செக் டிக் பண்ணிடலாம் இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான்கு இந்த பக்கமும் நான்கு டபுள் செக் அப்புறம் எங்கே பாருங்கள் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது நான்கு ஓகே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது நான்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு இங்கேயும் நான்கு வந்துடுச்சு ஓகே எப்படி நான்கு வந்தது எப்படி வந்தது இங்கே இருக்க ரெண்டும் பாருங்கள் இங்கே இருக்க ரெண்டும் இங்கே இருக்கக்கூடிய
रेपी रेलूंगा अंत रेमे कें ओके अंडरस्टा चिल्ड्रन नोट इत समपा की कुत्र पाती सीहचना कुत्म सीहचो ना चलिक CH4 2O2 CO2 plus 2H2 இது எப்படி சமன்பாடுப்பா எதுக்காக நம்ம சமன்படுத்தணும் ஏனா பொருண்மை அழியாவிதி என்ன சொல்கிறது ஏற்கனவே பார்த்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும் அணுக்களின் எண்ணிக்கை மாறாது ரெண்டு பக்கத்திலேயும் சமமாக இருக்கும் அதற்காக நம்ம என்ன பண்ணோம் சமன்படுத்தணும் ஓகே ஆல்ரைட் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு வேதி சமன்பாடானது அவ்வினையில் ஏற்படும் பொருள்களின் இயல்பு நிலையும் விலை நடைபெறும் சூழ்நிலைகளை பற்றி விவரத்தையும் தருது ஸோ ஒரு வேதி சமன்பாடு எதை மாற்ற எதையும் கொடுக்கிறது இயல்புகளை பொருள்களில் ஈடுபடும் அதாவது இந்த வேதி வினையில் ஈடுபடும் பொருள்களுடைய இயல்பு நிலை என்ன நிலையில் காணப்படுகிறது வினை நடைபெறும் சூழ்நிலைகளை பற்றிய விவரத்தை தருது ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்க சிஹெச் வாயு ஸோ நம்ம இப்படி இந்த வேதி சமன்பாடு எழுதும்போது கீழே என்ன இந்த மாதிரி எழுதலாம் எழுதும்போது நமக்கு என்ன புரிந்து கொள்கிறோம் ஓ இது வந்து முதல் இது வந்து என்னவா இருக்குது இது வந்து என்னவா இருக்குங்க இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஸோ முதல் வந்து ஒரு வாயு ரெண்டாவதும் வாயு இங்கே கிடைக்கக்கூடிய வினை விளைபொருளும் வாயு இதுவும் வாயு ஓகே ஸோ இது இந்த விவரத்தை அறிந்து கொள்ளலாம் இல்லையா ஸோ ஏன்னா என்ன நிலையில் இருக்குது இதெல்லாம் கேஸ் நிலையில் இருக்குது வாயு நிலையில் இருக்குது ஓகே ஸோ சூழ்நிலைகளை பற்றி விவரத்தையும் நம்ம என்ன பண்ணலாமா அறிந்து கொள்ளலாம் ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது இதோட டெஃபினேஷன் சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையின் வேதி இயைபு வினை வேதி இணை இயைபு வினைபடும் மற்றும் வினை விளைபொருள்களின் இயற்பியல் நிலைமை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலைகளை குறிக்கும் எளிய குறிப்பு குறியீடாகும் இதுதான் டெஃபினேஷன் இதை படித்துக் கொள்ளுங்கள் ஓகே ஓகே சில்லர் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணி வேதி வினைகள் வகைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்